நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துக்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி என்ற இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் நல்லொழுக்கத்தையும் நன்மை செய்வதையும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்போம் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் தனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த நல்ல நாளில் பகவத்கீதையின் போதனைகளான அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல், பலன் கருதாமல் கடமையை செய்தல், பற்றற்று இருத்தல், எளிமையாக அடக்கத்துடன் வாழ்தல் போன்ற உயரிய கொள்கைகளை அனைவரும் பின்பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோன்று தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது டுவிட்டர் பதிவில் தமிழக மக்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், புதிய நீதி கட்சியின் நிறுவனர் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தங்களது கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.